கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போழுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்னைக்கு நம்ம வந்து சத்து மாவுல கொலக்கட்டா செய்யறத பத்தி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு கப் வந்து சத்து மாவு. இது வந்து நான் ஏற்கனவே என்னோட பேத்திக்காக நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி நான் ரெடி பண்ணுறேன்றத. ஒரு கப் இந்த சத்து மாவு எடுத்துக்கோங்க, கால் கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு, தேவையான அளவு ஏலக்காய் பொடி, தேங்காய் இதெல்லாம் வந்து இதுக்கு தான் தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு, அரை முடி தேங்காய், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். நெய் நல்லா உருகிட்டு வரணும். ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அதை பாசிப்பருப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன்ல நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப வந்து நம்ம அதை அந்த மாவுல அந்த வறுத்த பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை நம்ம கொட்டிக்கணும். அதுக்கடுத்து நம்ம வெல்லத்தை அதில் கொட்டிட்டு அதுலேயே கொட்டிட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு வெல்லம் கரையிறத நல்லா கரையணும். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கடையில் வந்து நம்ம தேங்காயை உடைச்சி தண்ணியை அதில் ஊற்றணும். ஏன்னா கொலக்கட்டை இடியப்போ இந்த மாதிரி இதுலாம் அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம இந்த கால் மூடி தேங்காய சின்ன சின்ன நைஸா பொடி பொடி சில்லா நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கணும். இப்போ தேங்காய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதை நம்ம இதுக்குள்ள போட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெல்லம், அதை வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு கரண்டி வச்சு நல்லா இப்படி கிண்டணும். நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் கொலக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு தேவையான இதை பாகு போட்டு நல்லா கிண்டணும். இப்போ பாகு வந்து மாவுல ஆடிடுச்சு, அதனால நம்ம கை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி பிசைஞ்சு நல்லா உருண்டையா இருக்கு பாருங்க. இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நெய் லேசா நம்ம கையில தொட்டுட்டு இப்படி பிடிக்கணும். பிடிச்சு ஒரு ஒரு கொலக்கட்டையா பிடிச்சு வைக்கணும். அதுக்கு இடையில நம்ம இப்ப நம்ம கொலக்கட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இட்லி பாத்திரத்துல தண்ணிய சுட வைக்க ஆரம்பிச்சிடணும். அந்த கொலக்கட்டை வந்து நிறைய புரோட்டீன் நிறைய சத்துக்கள் எல்லாம் இருக்கு. நல்ல ஓமம் எல்லாமே போட்டு செஞ்சிருக்கு. குழந்தைக்கு செமிக்கணும் இல்லையா, ஏலக்காய் ஓமம் எல்லாமே போட்டு செஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் ஈஸியா. ஒண்ணுமே நம்ம செய்ய வேணாம், பாசிப்பருப்பு வறுக்கணும்னு கூட மெனக்கடை கூட வேணாம். நீங்க கொஞ்சம் பொறிகடலையை போட்டு தேங்காய் கீறி போட்டு கூட வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஊத்தி நீங்க வட்டுக்கு செஞ்சு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இப்போ கொலக்கட்டையை வந்து நம்ம ரெண்டு தட்டில் உருட்டி வச்சிட்டோம். நம்மளுக்கு இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கொலக்கட்டையை
இட்லி பாத்திரத்தை உள்ளர வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டுருக்கோம். மூடி போட்டுட்டீங்கன்னா ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம், அந்த கொழக்கட்டை வேகிறதுக்கு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஓபன் பண்ணலாம். இப்ப பாருங்க 5 minutes நம்ம கொழக்கட்டை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா கையில ஒட்டாது. இப்ப நம்ம கொழக்கட்டை நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அழகா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இப்ப இதை நல்லா சாப்பிட எடுத்து சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டுல இது மாதிரி செஞ்சு பாருங்க. நல்ல குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஈஸியாகவும் நம்ம நல்லாவும் சத்தாகவும் செஞ்சு கொடுத்தோம், செஞ்சிடலாம் ஈஸியாக. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.